السلام عليكم ورحمه الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا இன்றைய நாட்களில் ஹசரத் உமர் அலிலான் அவர்களின் நட்புறிப்பு சென்று கொண்டிருக்கிறது ஹசரத் அபூபக்கர் அலி அல்லான் அவர்களின் வஃாத் நேரம் நெருங்கிய போது ஹசரத் அபுபக்கர் அலி அவர்கள் ஹசரத் அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் அலி அவர்களை அழைத்து எனக்கு உமரை பற்றி கூறுங்கள் என்று கூறினார்கள் அப்போது ஹசரத் அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் அலி அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதரின் ஹலீஃபா அவர்களே அல்லாஹின் மீது ஆணையாக ஹசரத் உமர் அலான் அவர்கள் தாங்கள் கருதுவதையோடு சிறந்தவர் அவருடைய இயல்பில் கடினம் மட்டும் உள்ளது ஹசரத் அபுபக்கர் அலி அவர்கள் கூறினார்கள் அவர் என்னிடம் மென்மையை காண்பதால் கடினம் உள்ளது அவரிடம் தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அவர் தம்மிடமுள்ள பல விஷயங்களை விட்டுவிடுவார் ஏனெனில் நான் அவரை கண்டுள்ளேன் நான் யார் மீதாவது கடுமை காட்டினால் அவர் என்னை அந்த நபர் மீது திருப்தி கொள்ள வைக்க முயற்சி செய்கிறார் நான் யார் மீதாவது மென்மை காட்டினால் மென்மையாக நடந்து கொண்டால் அவர் என்னை அந்த நபர் மீது கடுமை காட்டுமாறு கூறுகிறார் இதற்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹன் அவர்கள் ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் ரலிலான் அவர்களை வரவழைத்து அவர்களிடம் ஹசரத் உமர் அவர்களைப் பற்றி வினவினார்கள் ஹசரத் உஸ்மான் அவர்கள் கூறினார்கள் அவருடைய அகம் அவருடைய புறத்தை விட சிறந்தது எங்களில் அவரை போன்றவர் யாரும் இல்லை இதை கேட்ட ஹஸ்ரத் அபுபக்கர் ரலிலான் அவர்கள் இரண்டு சஹாபாவிடமும் கூறினார்கள் நான் உங்கள் இருவரிடமும் கூறிய விஷயங்களைப் பற்றி வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது நான் உமரை விட்டுவிட்டால் உஸ்மானை தாண்டி செல்ல மாட்டேன் அதாவது இருவரும் அன்னார் பார்வையில் ஹிலாஃபத்துக்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹசரத் அபூபக்கர் ரலிலான்ஹாவர்கள் கூறினார்கள் அவருக்கு அதிகாரம் இருக்கும் அவர் உங்கள் விவகாரத்தில் எந்த குறையையும் வைக்க மாட்டார் இப்போது நான் உங்களுடைய விவகாரங்களை விட்டு தனித்துவிடவும் உங்கள் முன் சென்றோருடன் இணைந்துவிடவும் விரும்புகிறேன் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலிலான்ஹாவர்கள் அவர்கள் பெற்றிருந்த காலத்தில் ஹசரத் தல்ஹா பின் ஒபைதில்லா ஹசரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களிடம் வந்து கூறினார்கள் தாங்கள் ஹசரத் உமர் அலிலான் அவர்களை மக்களுக்கு ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டீர்கள் ஆனால் தாங்கள் இருக்கும்போது அவர்கள் மக்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை தாங்கள் காண்கிறீர்கள் அவர்கள் தனித்து இருக்கும்போது நிலைமை என்ன ஆகும் தாங்கள் தங்களது இறைவனை சந்திப்பீர்கள் தாங்களிடம் குடிமக்கள் தொடர்பாக கேட்கப்படும் ஹஸரத் அபூபக்கர் ரலிலான் அவர்கள் என்னை உட்கார வையுங்கள் என்று கூறினார்கள் கை தாங்கி உட்கார வைத்தார்கள் அவர்கள் அன்னாரை கைதாங்கலாக உட்கார வைத்தார்கள் அன்னார் கூறினார்கள் நீங்கள் என்னை அல்லாஹை பற்றி அச்சுறுத்துகிறீர்களா நான் எனது இறைவனை சந்திக்கும் போது அவன் என்னிடம் கேட்டால் நான் உன்னுடைய அடியார்களில் சிறந்தவரை உன்னுடைய அடியார்களின் ஹலீஃபாவாக்கினேன் என்று பதிலளிப்பேன் பிறகு ஹசரத் அபுபக்கர் அலிலான் அவர்கள் தாம் ஹஸ்ரத் உமர் அலிலான் அவர்கள் தொடர்பாக உயில் எழுதுவதற்காக ஹசரத் உஸ்மான் அவர்களை தனிமையில் அழைத்தார்கள் பிறகு கூறினார்கள் எழுதுங்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இது அபு பின் அபி கஹாஃபா முஸ்லிம்களுக்கு எழுதுவது இந்த அளவு கூறிய பிறகு அன்னாருக்கு மயக்க நிலை ஏற்பட்டுவிட்டது ஹசரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் தம் தரப்பிலிருந்து நான் உமர் பின் ஹத்தாபை உங்களுக்கு ஹலீஃபாவாக நியமித்துள்ளேன் நான் உங்களுக்கு நன்மையில் குறை வைக்கவில்லை என்று எழுதினார்கள் பிறகு ஹசரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களுக்கு நினைவு திரும்பியதும் என்ன எழுதினீர்கள் என்று எனக்கு படித்து காட்டுங்கள் என கூறினார்கள் ஹசரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் படித்து காட்டியதும் ஹசரத் அபூபக்கர் ரலிலான் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள் பிறகு கூறினார்கள் நான் இந்த மயக்க நிலையிலேயே வஃாத் ஆகிவிட்டால் மக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிடக்கூடாதே என்று நீர் அஞ்சுவிட்டீர் என நான் நினைக்கிறேன் ஹதரத் உஸ்மான் அவர்கள் கூறினார்கள் ஆம் இதுதான் விஷயம் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஹுமக்கு இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து வெகுமதி வழங்குவானாக அதாவது ஹசரத் உமர் ரலான் அவர்கள் ஹலீஃபா ஆவதாக ஹஜரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் தம் தரப்பிலிருந்து எழுதிய வாக்கியத்தின் மீது ஹதரத் அபூபக்கர் ரலிலான் அவர்கள் எந்த ஆட்சேபனையும் செய்யவில்லை தபரி எனும் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளது முஹம்மது பின் இப்ராஹிம் பின் ஹாரிஸ் அறிவிக்கிறார்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் உஸ்மான் ரலிலான் அவர்களை தனிமையில் அழைத்து கூறினார்கள் எழுதுவீராக பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இந்த உறுதிமடல் அபூபக்கர் பின் அபி கஹாஃபா தரப்பிலிருந்து முஸ்லிம்களுக்காக எழுதப்படுகிறது அறிவிப்பாளர் கூறுகிறார்கள் இதற்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் லிலான் அவர்களுக்கு மயக்க நிலை விட்டது அன்னார் விட்டார்கள் இதற்கு பிறகு ஏற்கனவே கூறப்பட்டதற்கு ஏற்ப ஹசரத் அபூபக்கர் ரலிலானவர்கள் சுய நினைவுக்கு வந்தார்கள் அதே விஷயங்கள் பேசப்பட்டன நினைவு வந்த பிறகு ஹசரத் உஸ்மான் ரலிலான் அவர்களை படித்து காட்டுமாறு கூறினார்கள் அதைக் கேட்ட பிறகு எடுத்துரைக்கப்பட்டது போன்று ஹசரத் அபூபக்கர் அலிலான அவர்கள் அல்லாஹூ அக்பர் என்று கூறினார்கள் பிறகு ஹசரத் அபூபக்கர் லிலான் அவர்கள் நீர் இந்த வாசகத்தை எழுதியதனால் அல்லாஹுமக்கு இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து வெகுமதி வழங்குவானாக என்று கூறினார்கள் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் அந்த எழுதப்பட்டதை அவ்வாறே இருக்க விட்டார்கள் எந்த மாற்றமும் செய்யவில்லை ஓர் அறிவிப்பில் உள்ளது அபூபக்கர் அபுபக்கர் அவர்கள் ஹசரத் உஸ்மான் அவர்களை வரவழைத்து எனக்கு ஹலீஃபாவுக்காக யாரை குறித்தாவது ஆலோசனை கூறுங்கள் அல்லாஹி மீதானையாக நீர் எனது பார்வையில் ஆலோசனை வழங்க தகுதி பெற்றவராவீர் என்று கூறினார்கள் இதற்கு அவர்கள் ஹசரத் உமர் அலிலான்ஹு என்று கூறினார்கள் ஹசரத் அபுபக்கரான் அவர்கள் எழுதுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் எழுதினார்கள் பெயர் எழுதும் வரை வந்ததும் ஹசரத் அபுபக்கர் அலிலான் அவர்கள் மயங்கிவிட்டார்கள் பிறகு ஹசரத் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு நினைவு திரும்பிய போது அன்னார் கூறினார்கள் உமர் என்று எழுதுங்கள் ஒரு அறிவிப்பில் வருகிறது ஹசரத் ஆயிஷா ரலிலான் அவர்கள் கூறுகிறார்கள் ஹஜரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களின் உயிலை ஹசரத் உஸ்மான் ரலியல்லான் அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் ஹஸரத் அபூபக்கர் அலியல்லாஹ் அவர்களுக்கு நிலை ஏற்பட்டது ஹசரத் உஸ்மான் ரலியல்லான் அவர்கள் ஹஜரத் உமர் ரலிலான் அவர்களின் பெயர் எழுதிவிட்டார்கள் ஹஜரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களுக்கு நினைவு வந்ததும் அன்னார் நீர் என்ன எழுதினீர்கள் எனக் கேட்டார்கள் அவர்கள் நான் உமர் என்று எழுதியுள்ளேன் என கூறினார்கள் ஹசரத் அபூபக்கர் ரலிலான் அவர்கள் கூறினார்கள் நான் உம்மிடம் கூறுவேன் என நினைத்ததை தான் நீர் எழுதியுள்ளீர் நீர் உமது பெயரை எழுதியிருந்தாலும் நீரும் அதற்கு உரியவராகவே இருந்தீர் ஓர் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹசரத் அபூபக்கர் ரலியல்லானோர்கள் நோயுற்ற போது அன்னார் ஹசரத் அலி ரலினான்ஹு ஹசரத் உஸ்மான் அலிலான்ஹு முஹாஜர்கள் மற்றும் அன்சாரின் சில மக்களுக்கு தூது செய்தி அனுப்பினார்கள் அதில் கூறினார்கள் இப்பொழுது நேரம் வந்துவிட்டது நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களுக்கு ஆணையிட யாரும் இருக்கவில்லை நீங்கள் விரும்பினால் உங்களில் யாரையாவது தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்காக தேர்ந்தெடுக்கிறேன் அவர்கள் கூறினார்கள் மாறாக நீங்கள் எங்களுக்காக தேர்ந்தெடுங்கள் அன்னார் ஹசரத் உஸ்மான் ரலியல்லான் அவர்களிடம் கூறினார்கள் எழுதுவீராக இந்த உறுதிமடல் பின் அபி கஹாஃபா இவ்வுலகை விட்டு செல்லும்போது தான் செய்த கடைசி வாக்குறுதியாகும் மேலும் எங்கு தீயவர்கள் தௌபா செய்வார்களோ நிராகரிப்பாளர்கள் நம்பிக்கை கொள்வார்களோ பொய்யர் சான்றளிப்பாரோ அந்த மறுமையில் நுழைந்தவாறு நான் செய்த முதல் வாக்குறுதியாகும் மேலும் அந்த வாக்குறுதி இதுவாகும் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை முகமது சல்லாஹ் அவர்கள் அவனது அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று அவர்கள் சாட்சி பகர்கிறார்கள் நான் ஹலீஃபாவை நியமிக்கின்றேன் பிறகு ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு மயக்கநிலை ஏற்பட்டது அதனால் ஹசரத் உஸ்மான் ரீலானவர்கள் தாமாகவே உமர் பின் ஹத்தாப் என்று எழுதிவிட்டார்கள் பிறகு ஹசரத் அபூபக்கர் அலிரான் அவர்களுக்கு நினைவு திரும்பிய போது நீர் ஏதாவது எழுதினீரா என அன்னார் கேட்டார்கள் அவர்கள் கூறினார்கள் ஆம் நான் உமர் பின் ஹத்தாப் என்று எழுதியுள்ளேன் இதை கேட்ட ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுமீது கருணை புரிவானாக நீர் உமது பெயரை எழுதியிருந்தாலும் நீரும் அதற்கு உரியவராகவே இருந்தீர் எனவே எழுதுவீராக நான் எனக்கு பிறகு உமர் பின் ஹத்தாபை உங்களுக்கு ஹலீஃபாவாக நியமித்துள்ளேன் நான் உங்களுக்காக அவர் குறித்து திருப்தி கொள்கிறேன் உயில் எழுதப்பட்ட பின்னர் ஹசரத் அபுபக்கர் ரலிலான் அவர்கள் அதை மக்களுக்கு வாசித்துக் காட்டுங்கள் என கூறினார்கள் பிறகு ஹசரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் மக்களை ஒன்று கூட்டினார்கள் அவர்கள் தம்மால் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அடிமையின் கையில் கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள் அப்போது ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் அந்த நபருடன் இருந்தார்கள் ஹஜ்ரத் உமர் அலிலான் அவர்கள் மக்களிடம் அமைதியாக இருங்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் ஹலீஃபாவின் பேச்சை கேளுங்கள் அவர்கள் உங்களுக்கு நன்மையை நாடுவதில் குறை வைக்கவில்லை என்று கூறினார்கள் அப்பொழுது மக்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு முன்னால் உயிர் வாசிக்கப்பட்டது அவர்கள் செவியேற்றார்கள் கட்டுப்பட்டார்கள் அப்போது ஹசரத் அபூபக்கர் அலியல்லான் அவர்கள் மக்கள் பால் திரும்பினார்கள் மேலும் கூறினார்கள் நான் உங்களுக்கு ஹலீஃபாவாக நியமித்தவர் மீது நீங்கள் திருப்தி கொள்கிறீர்களா ஏனெனில் நான் எந்த உறவினரையும் உங்களுக்கு ஹலீஃபாவாக நியமிக்கவில்லை நிச்சயமாக நான் உமரை உங்களுக்கு ஹலீஃபாவாக நியமித்துள்ளேன் ஆக அவருக்கு செவிமடுங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நான் இது தொடர்பாக ஆழ்ந்து சிந்திப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை இதை கேட்ட மக்கள் நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்றனர் பிறகு ஹசரத் அபுபக்கர் அலியுல்லான் அவர்கள் ஹஸ்ரத் உமர் அலிலான் அவர்களை அழைத்து அவர்களிடம் கூறினார்கள் நான் உம்மை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி அவர்களின் சஹாபாவுக்கு ஹலீஃபாவாக நியமித்துள்ளேன் மேலும் ஹசரத் உமர் அலிலான் அவர்களுக்கு இரையச்சத்தை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி கூறினார்கள் பிறகு கூறினார்கள் உமரே நிச்சயமாக அல்லாஹுக்கு இரவில் செலுத்த வேண்டிய சில உரிமைகள் உள்ளன அவற்றை அவன் பகலில் ஏற்றுக்கொள்வதில்லை சில உரிமைகள் பகலில் செலுத்த வேண்டியவை அவற்றை அவன் இரவில் ஏற்றுக்கொள்வதில்லை நிச்சயமாக நிறைவேற்றப்படாத வரை அவன் நஃபில்களை ஏற்றுக்கொள்வதில்லை உமரே நீர் பார்ப்பதில்லையா உண்மையை பின்பற்றுவதாலும் அதிக எடை கொண்டிருப்பதாலும் எவர்களின் தராசு கியாமத் நாளன்று கனமாக இருக்குமோ அவர்களின் தராசே கனமானது எவர்கள் உண்மையை பின்பற்றுவார்களோ அவர்களின் தராசு கியாமத் நாளன்று கனமாக இருக்கும் பிறகு அன்னார் கூறினார்கள் மேலும் தராசில் கனமான விஷயமே நாளை வைக்கப்படும் என்பது தராசுக்கு உரியதாகும் உமரே நீர் பார்ப்பதில்லையா எவர்களின் தராசு கியாமத் நாளன்று லேசாக இருக்குமோ அவர்களின் தராசே லேசானது அவர்கள் பொய்யை பின்பற்றியதன் காரணத்தாலும் அவர்கள் லேசாக இருந்ததன் காரணமாகவும் அதாவது அவர்கள் உண்மையை பின்பற்றி வரவில்லை நன்மைகளை செய்து வரவில்லை எனவே கியாமத் நாளன்று மீண்டும் அவர்களின் தராசுகள் லேசாக இருக்கும் மேலும் தராசில் போய் வைக்கப்படும் போது அது லேசாவது என்பது தராசு கூறியதாகும் உமரே நீர் பார்ப்பதில்லையா மென்மையான வசனங்கள் கடினமான வசனங்களோடு இறங்கியுள்ளன மேலும் கடினமான வசனங்கள் மென்மையான வசனங்களுடன் இறங்கியுள்ளன நம்பிக்கையாளர்கள் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாகவும் அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு இறங்கியுள்ளன ஒருபுறம் நன்மை செய்ய ஆர்வம் கொள்ள வேண்டும் மறுபுறம் அவர்களுக்கு அல்லாஹின் மீதான அச்சமும் இருக்க வேண்டும் அல்லாஹோடு தொடர்பற்ற எந்த விஷயத்துக்கும் அவர்கள் ஆசை கொள்ளக்கூடாது மேலும் அவனது கைகளால் ஆன எந்த விஷயத்துக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது உமரே நீர் பார்ப்பதில்லையா அல்லாஹ் நரகவாசிகளைப் பற்றி அவர்களின் தீய செயல்கள் காரணமாக மட்டுமே கூறியுள்ளான் எனவே நீர் அவர்களைப் பற்றி கூறும்போது நிச்சயமாக நான் அவர்களை சார்ந்தவன் அல்ல என்று நம்புகிறேன் என கூறுவீராக அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பற்றி அவர்களின் நற்செயல்கள் காரணமாக மட்டுமே கூறியுள்ளான் ஏனெனில் அல்லாஹ் அவர்களின் தீமைகளை மன்னித்து விட்டான் எனவே நீர் அவர்களை பற்றி கூறும்போது எனது செயல்கள் அவர்களின் செயல்களைப் போன்று உள்ளனவா என்று உங்கள் உள்ளங்களிடம் கேளுங்கள் என கூறுவீராக ஹசரத் அபூபக்கர் அவர்களின் வஃபார் நேரம் நெருங்கிய போது அன்னார் கூறினார்கள் நம்மிடமிருக்கும் முஸ்லிம்களின் செல்வங்களை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் நான் அந்த செல்வத்திலிருந்து எதையும் எடுக்க விரும்பவில்லை நான் பைத்துல்மாலிலிருந்து வாழ்வாதார செலவுக்காக எடுத்த அந்த செல்வங்களுக்கு பதிலாக இன்ன இன இடத்தில் இருக்கும் எனது நிலங்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நிலம் பெண் ஒட்டகம் வாழை மிருகேற்றும் அடிமை மற்றும் ஐந்து திரகம் பெருமான போர்வை ஆகியவை அனைத்தும் ஹசரத் உமர்இலான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டன ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் இந்த பொருட்கள் அனைத்தையும் பார்த்தபோது ஹஸரத் அபூபக்கர் ரலிலானவர்கள் அவர்கள் தனக்கு பிறகு உள்ளவரை சிரமத்தில் ஆழ்த்து என்று கூறினார்கள் ஹசரத் முதல் ஹலிஃபத்துல் மசி ரலி அல்லான்வர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் ஹசரத் உமர் ரலிலானவர்களிடம் அறிவீன காலத்தில் இருந்த அந்த கோபம் இப்போது உங்கள் இயல்பில் இல்லையே என்று கேட்டார் அப்போது ஹசரத் உமர் ரலான் அவர்கள் கோபமோ அதே தான் உள்ளது ஆனால் இப்பொழுது காஃபர்களுக்கு எதிராக தென்படுகிறது என்று கூறினார்கள் ஹசரத் முஸ்லீமோத் ரலிலானவர்கள் கூறுகிறார்கள் மக்கள் ஹஜரத் அபூபக்கர் ரலிலான்வரிடம் தாங்கள் தங்களுக்கு பிறகு உமர் ரலிலான் அவர்களை ஹலீஃபாவாக நியமித்தால் மிகவும் சீற்றம் ஏற்படும் ஏனென்றால் இவர்கள் மிகவும் கோபக்காரர் ஆவார்கள் என்று கூறினார்கள் ஹசரத் அபுபக்கர் ரலிலான் அவர்கள் கூறினார்கள் நான் இருக்கும் வரையே அவரின் கோபம் அனலை வெளிப்படுத்துகிறது நான் இல்லை என்றால் அவர் தாமாகவே மென்மையாகி விடுவார் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி சலாத் வஸ்லாம் அவர்கள் ஹசரத் உமர் ரலிலான் அவர்கள் தொடர்பாக கூறுகிறார்கள் ஹஸ்ரத் உமர் ரலிலான் அவர்களின் கோபம் தொடர்பாக வருகிறது ஒருவர் அன்னாரிடம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன் தாங்கள் மிகப்பெரிய கோபக்காரராக இருந்தீர்களா என கேட்டார்கள் ஹதரத் உமர் அவர்கள் கூறினார்கள் கோபமோ அதேதான் ஆனால் முன்னர் இடம் தெரியாமல் வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது சரியான இடத்தில் வருகிறது கோபம் சரியான இடத்தில் பயன்படுகிறது ஜாமே பின் ஷத்தாத் தமது ஒரு நெருங்கிய அன்பரிடமிருந்து அறிவிக்கிறார்கள் நான் ஹதரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன் இறைவா நான் பலவீனமானவனாவேன் என்னை ஆற்றல் மிகுந்தவனாக்கி விடுவாயாக நான் கடினமான இயல்புடையவன் என்னை மென்மையான இயல்புடையவனாக ஆக்கிவிடுவாயாக நான் கர்மியாவேன் என்னை வளலாக்கி விடுவாயாக ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் ஆனதற்கு பிறகு ஆற்றிய முதல் சொற்பொழிவு தொடர்பாகவும் பல்வேறு அறிவிப்புகள் கிடைக்கப்பெறுகின்றன ஓர் அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது ஹமீத் பின் ஹிலால் அறிவிக்கிறார்கள் ஹசரத் அபுபக்கர் ரலிலான் அவர்களின் வஃபாத்தின் போது இருந்த நபர் எங்களுக்கு கூறினார் ஹஜரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களை நல்லடக்கம் செய்த பிறகு ஹசரத் உமர் ரலிலான் அவர்கள் தமது கைகளில் இருந்து அன்னாரின் கபருடைய மண்ணை உதறினார்கள் பிறகு தமது இடத்தில் நின்று இவ்வாறு கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை என் மூலமாகவும் என்னை உங்கள் மூலமாகவும் சோதித்துள்ளான் அவன் எனது இரு தோழர்களுக்கும் பிறகு என்னை உங்களில் எஞ்சியிருக்க வைத்துள்ளான் அல்லாஹின் மீதானையாக உங்களுடைய எந்த விவகாரம் என் வைக்கப்பட்டாலும் சரி என்னை தவிர வேறு யாரும் அதை பார்க்க மாட்டார் என்னை விட்டு தொலைவில் இருக்கும் விவகாரத்துக்கு நான் வலுவான நம்பகமான மக்களை நியமிப்பேன் அதாவது உங்களை கண்காணிக்கக்கூடிய விவகாரங்களை பார்க்கக்கூடிய மக்கள் நியமிக்கப்படுவார்கள் மக்கள் நன்றாக நடந்து கொண்டால் நானும் அவர்களுடன் நன்றாக நடந்து கொள்வேன் அவர்கள் தீமை செய்தால் நான் அவர்களுக்கு தண்டனை அளிப்பேன் ஹசன் கூறுகிறார்கள் நாங்கள் கருதுகிறோம் ஹதரத் உமர் ரலியல்லாவர்கள் முதன் முதலில் ஆற்றிய சொற்பொழி விதுவாகும் அன்னார் அல்லாஹின் புகழையும் தூய்மையும் எடுத்துரைத்தார்கள் பிறகு கூறினார்கள் நான் உங்கள் மூலம் சோதிக்கப்பட்டுள்ளேன் மேலும் நீங்கள் என் மூலம் சோதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்னை எனது இரண்டு தோழர்களுக்கும் பிறகு உங்கள் மத்தியில் பின்விடப்பட்டுவிட்டது ஆக நம் முன்னிருக்கும் விவகாரத்தை நாமே பார்ப்போம் மேலும் நம்மை விட்டு தொலைவில் இருக்கும் விவகாரத்துக்கு நாம் வலிமையான நம்பிக்கைக்குரிய மக்களை நியமிப்போம் எவர் நன்மை செய்வாரோ அவருக்கு நாம் மிகுதியாக நன்மை செய்வோம் எவர் தீமை செய்வாரோ அவருக்கு நாம் தண்டனை அளிப்போம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னித்தருள்வானாக ஜாமேபின் ஷத்தாத் தமது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள் ஹசரத் உமர் ரலிலான் அவர்கள் சொற்பொழிவு மேடை மீது ஏறியதும் அன்னாருடைய முதல் கூற்று இதுவாக இருந்தது அன்னார் கூறினார்கள் அல்லாஹூம் இன்னி ஷதீதுன் ஃபலீனி ஒய்னி லயிஃபுன் ஃபகூனி ஒய்னி பகீருன் ஃபசஹ்னி அல்லாஹே நான் கடினமானவன் நீ என்னை மென்மையாக்கி நான் பலஹீனமானவன் நீ என்னை ஆற்றல் மிகுந்தவனாக்கிவிடுவாயாக நான் கருமியாவேன் நீ என்னை பள்ளலாக்கிவிடுவாயாக விடுவாயாக பின் ஷத்தாத் தமது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள் ஹதரத் உமர் ரலிலான் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்வான போது அன்னார் சொற்பொழிவு மேடையில் ஏறினார்கள் மேலும் சில சொற்களை கூறவிருக்கிறேன் நீங்கள் அதற்கு ஆமீன் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் இது ஹதரத் உமர் அவர்கள் ஹலீஃபா ஆன பிறகு ஆற்றிய முதல் சொற்பொழிவாகும் ஹுசைன் மோரி அறிவிக்கிறார்கள் ஹதரத் உமர் அலிலான் அவர்கள் கூறினார்கள் அரபு நாட்டு மக்களின் உதாரணம் கடிவாளம் போடப்பட்ட ஒட்டகத்தை போன்றது அது தன்னை மேய்ப்பவருக்கு பின்னால் செல்கிறது ஆக அதை மேய்ப்பவர் எவ்வாறு மேய்க்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்னை பொறுத்தவரை காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் நிச்சயமாக அவர்களை நேர்வழியில் நடத்துவேன் முதலில் வந்த ஆமீன் சொல்லுங்கள் என்ற அறிவிப்புடைய விளக்கம் வரவில்லை அல்லது கடிவாளம் பற்றிய இந்த அறிவிப்பு தான் விளக்கம் எவ்வாறு இருப்பினும் ஹதரத் உமர் அல்லான் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்வானதற்கு மூன்றாவது நாள் ஒரு விளக்கமான சொற்பொழிவாற்றினார்கள் அது இவ்வாறாகும் ஹதரத் உமர் அல்லான் அவர்களுக்கு மக்கள் அவர்களை குறித்து அஞ்சுவதாக தகவல் கிடைத்தது அப்போது அன்னாருடைய ஆணைப்படி மக்கள் மத்தியில் அஸ்ஸலாது ஜாமியுன் தொழுகை ஆயத்தமாக உள்ளது என்று உரத்த குரலில் முழக்கமிடப்பட்டது இதை கேட்டு மக்கள் ஒன்று கூடிவிட்டனர் அன்னார் சொற்பொழிவு மேடையில் ஹதரத் அபூபக்கர் ரலிலான் அவர்கள் தமது பாதங்களை வைத்து வந்த அந்த இடத்தில் அமர்ந்தார்கள் முழுமையாக கூட்டம் கூடிய பிறகு அதாவது மக்கள் ஒன்று கூடிய பிறகு அன்னார் நேராக எழுந்து நின்றார்கள் பிறகு அல்லாஹை புகழ்வதற்கு பொருத்தமான சொற்களால் அல்லாஹை புகழ்ந்து அவனது தூய்மை எடுத்துரைத்தார்கள் பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலி சல்லம் அவர்கள் மீது செலவா தோதினார்கள் பிறகு கூறினார்கள் எனக்கு இவ்வாறு தகவல் கிடைத்துள்ளது மக்கள் என்னுடைய கோபமான இயல்பால் அஞ்சுகிறார்கள் மேலும் அவர்கள் எனது ஆவேசமான இயல்பால் அச்சமடைந்துள்ளார்கள் மேலும் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே சல்லம் அவர்கள் நமக்கு மத்தியில் இருந்த காலத்திலும் உமர் எங்கள் மீது கடினம் காட்டினார் அபு எங்களுடைய ஆட்சியாளராக இருந்த எங்கள் மீது கடினம் காட்டினார் இப்போது ஆட்சி அதிகாரம் முழுவதுமாக அவர் கையில் சென்றுவிட்ட பிறகு என்னவாகுமோ என்று கூறுகிறார்கள் இதை கூறியவர் உண்மையை கூறினார் ஐயமின்றி நான் ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்களுடன் இருந்தேன் அன்னாருடைய அடியானாகவும் தொண்டனாகவும் இருந்தேன் மேலும் ஹசரத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் எத்தகைய மனிதராக இருந்தார்கள் என்றால் எவரும் அன்னாருடைய மென்மை மற்றும் கருணையுள்ளம் எனும் பண்பு வரை சென்றடைய முடியாமல் இருந்தது அல்லாஹ் அன்னாருக்கு அதை அருள் மேலும் அன்னாருக்கு தனது பெயர்களில் இரண்டு பெயர்களை ரவூஃப் மற்றும் ரஹீம் என்பதை வழங்கியிருந்தான் நான் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் நாடினால் என்னை உரையிலிட்டு கொள்ளும் வகையிலும் அல்லது என்னை விட்டுவிட்டால் நான் வெட்டி வீழ்த்தும் வகையிலும் உருவப்பட்ட ஒரு வாளாக இருந்தேன் எதுவரை எனில் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹேசல்லம் அவர்கள் ஆகிவிட்டார்கள் அவர்கள் என் மீது திருப்தி கொண்டிருந்தார்கள் நான் இந்த அடிப்படையில் நட்பாக்கியம் பெற்றவனாக இருந்தேன் என்பதற்கு அல்லாஹுக்கு நன்றி பிறகு ஹதரத் அபுபக்கர் ரலிலானவர்கள் மக்களின் ஆட்சியாளரானார்கள் அன்னார் எத்தகைய மக்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் உங்களில் எவரும் அன்னாருடைய மென்மையான இதயம் கருணை மற்றும் மெல்லி இயல்பை நிராகரிக்கக்கூடியவர் இல்லை நான் அன்னாரின் தொண்டனாகவும் உதவியாளனாகவும் இருந்தேன் எனது கடினத்தை அவர்களின் மென்மையுடன் கலந்துவிடுவேன் ஏந்திய வாளாக ஆகிவிடுவேன் அன்னாரின் கையில் இருந்து வந்தேன் அவர்கள் நாடினால் என்னை உரையில் போட்டு போட்டிவிடலாம் அல்லது விரும்பினால் என்னை விட்டுவிடலாம் நான் வெட்டி வீழ்த்துவேன் என்ற நிலை இருந்தது ஆக அன்னார் என் மீது திருப்தி கொண்டிருந்த நிலையில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அன்னாருக்கு மரணத்தை தரும் வரை நான் இவ்வாறே அன்னாரோடு இருந்தேன் அலமதுல்லா நான் இந்த வகையில் நட்பாக்கியம் பெற்றவனாக இருந்தேன் பிறகு மக்களே நான் உங்களது விவகாரங்களுக்கு ஆட்சியாளன் ஆகிவிட்டேன் இப்போது அந்த கோபம் பலவீனப்படுத்தப்பட்டுவிட்டதாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அது முஸ்லிம்கள் மீது அநீதிழைப்பவர்கள் மீதும் கையோங்குபவர்கள் மீதும் வெளிப்படும் உங்கள் மீது பலவீனமாக உள்ளது ஆனால் கோபம் எதிரிகள் மீது வெளிப்படும் மற்றபடி நல்லியல்புடைய நேர்மையான மற்றும் சிறப்புடைய மக்களை பொறுத்தவரையில் நான் அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது காட்டுவதை காட்டிலும் அதிகமாக அவர்களுடன் மென்மையை காட்டுபவனாக திகழ்வேன் நான் ஒருவர் யார் மீதாவது அணீது இழைக்கவோ கையோங்கவோ கண்டால் அவரது கன்னத்தை நிலத்தில் கடத்தி எனது பாதத்தை அவரது இன்னொரு கன்னத்தின் மீது வைப்பேன் அவர் உண்மையை நன்றாக புரிந்து கொள்ளும் வரை இவ்வாறே செய்வேன் அதாவது அதிகமாக கடினம் காட்டுவேன் மக்களே என் மீது உங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் நிறைய உள்ளன அதை நான் உங்களிடம் கூறுகிறேன் நீங்கள் அவற்றிற்காக என்னை பிடிக்கலாம் நான் உங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமையாவது நான் உங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய செல்வத்திலிருந்தும் அல்லாஹ் போர் செல்வமாக உங்களுக்கு அனுப்பிய செல்வத்திலிருந்தும் அல்லாவின் பணிகளுக்காக தடுத்து வைத்திருப்பவற்றை தவிர வேறு எதையும் உங்களிடமிருந்து மறைத்து வைக்கக்கூடாது நான் உங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமையாவது அந்த செல்வம் அதற்குரிய இடத்தில் செலவு செய்யப்பட வேண்டும் நான் உங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமையாவது நான் உங்களுக்கான ஓய்வூதியங்களையும் உதவித்தொகைகளையும் தினக்கூலிகளையும் உங்களுக்கு கொடுத்து வர வேண்டும் நான் உங்களுக்கு செலுத்த வேண்டிய இந்த உரிமையும் உள்ளது அதாவது நான் உங்களை அழிவின் இடங்களில் கிடத்தக்கூடாது நீங்கள் போர்ப்படையில் கலந்து கொண்டு வீட்டில் இல்லாத போது நீங்கள் உங்கள் மனைவி மக்களிடம் திரும்பி வரும் வரை நான் அவர்களுக்கு தந்தையாக இருக்க வேண்டும் நான் எனது இந்த விஷயத்தை கூறுகிறேன் மேலும் எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாவிடம் பாவமன்னிப்பு கூறுகிறேன் ஹதரத் உமர் ரெலான் அவர்களின் ஹிலாஃபத் காலத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹதரத் மோத் ரெலான் அவர்கள் கூறுகிறார்கள் எந்நேரமும் முஸ்லிம்களின் கண்களுக்கு முன்னால் இந்த வசனம் இருந்தது து அப்துல் அமானாத் இலா அஹிஹா அதாவது எவர்கள் ஆளுமைக்கு தகுதி பெற்றவர்களோ எவர்கள் நிர்வாக விஷயங்களை தாங்கி பிடிக்கும் தகுதியை தமிழ் கொண்டுள்ளார்களோ அவர்களிடம் இந்த அமானிதங்களை ஒப்படையுங்கள் பிறகு இந்த அமானிதங்கள் சிலரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு ஷரியத்தின் இந்த கட்டளை அவர்களின் கண்முன் இருந்து வந்தது அதாவது நேர்மையுடனும் நீதியுடனும் ஆட்சி செய்யுங்கள் நீங்கள் நீதியை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் நீங்கள் நேர்மையை கருத்திற்கொள்ளவில்லையாயின் நீங்கள் இந்த அமானிதத்தில் நம்பிக்கை துரோகத்துடன் செயல்பட்டால் இறைவன் உங்களோடு கணக்கு தீர்ப்பான் அவன் உங்களுக்கு இந்த குற்றத்திற்கு தண்டனை அளிப்பான் இந்த விஷயத்துக்கான தாக்கமே ஹதரத் உமர் ரலிலான் அவர்களின் இயல்பின் மீது எந்த அளவு அதிகமாக இருந்ததென்றால் அதை பார்த்து மனிதனுக்கு புல்லரித்து போகும் இஸ்லாத்தின் இரண்டாவது ஹலிஃபாவாக திகழ்ந்த ஹதரத் உமர் ரலிலான் அவர்கள் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் முன்னேற்றத்திற்காக எந்த அளவு தியாகங்களை செய்துள்ளார்கள் என்றால் ஹதரத் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீது அல்லும் பகலும் ஆட்சேபனைகள் செய்து வரும் அந்த ஐரோப்பிய எழுத்தாளர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் தொடர்பாக தமது நூல்களில் நவசுபில்லா அன்னார் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று மிகவும் வெட்கமில்லாமல் எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்களாலும் கூட ஹதரத் அபூபக்கர் இலான்ஹோ மற்றும் ஹதரத் உமர் இலான்ஹோ அவர்களைப் பற்றி குறிப்பிடுகையில் எந்த அளவு கடின உழைப்போடும் தியாகத்தோடும் இம்மக்கள் பணியாற்றினார்களோ இத்தகைய கடின உழைப்பு மற்றும் தியாகத்துக்கான உதாரணம் உலகின் எந்த ஆட்சியாளர்களும் தென்படுவதில்லை என்பதை ஒப்புக்கொள்ள முடியாமல் இருக்க முடிவதில்லை குறிப்பாக ஹதரத் உமர்இலான் அவர்களின் பணிகளை அந்த எழுத்தாளர்கள் அளவற்ற முறையில் புகழ்கின்றார்கள் மேலும் இந்த நபர் இரவும் பகலும் முழு ஈடுபாட்டுடன் இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை வெளியிடுவதற்கான மற்றும் முஸ்லிம்களின் முன்னேற்றத்திற்கான கடமைகளை நிறைவேற்றினார் என்று கூறுகிறார்கள் ஆனால் ஹதரத் உமர்லான் அவர்களின் தமது நிலை என்னவாக இருந்தது ஆயிரக்கணக்கான பணிகளை ஆற்றிய பொழுதிலும் ஆயிரக்கணக்கான தியாகங்கள் செய்த பொழுதிலும் ஆயிரக்கணக்கான கஷ்டங்களை சகித்து கொண்ட பொழுதிலும் அவர்களின் கண்முன் இந்த வசனம் இருந்து வந்தது இன்னல்லாஹ் அமுருக்கும் அத்து அப்துல் தி இலா அஹா மேலும் இந்த வசனமும் இருந்து வந்தது ஹக்கம் து பைனன்னாசி அன் பில் அதுல் அதாவது நீங்கள் அல்லாவின் தரப்பிலிருந்து ஏதேனும் பணியில் நியமிக்கப்பட்டால் உங்கள் நாட்டு மக்கள் மற்றும் உங்களது சகோதரர்களே ஆளுமைக்காக உங்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் நீதியோடு நடந்து கொள்வதும் உங்களது அனைத்து ஆற்றல்களையும் மனித குலத்தின் வெற்றிக்காகவும் நலனுக்காகவும் செலவு செய்து விடுவதும் உங்கள் கடமையாகும் ஆக ஹதரத் உமரிலானவர்களின் அவர்களின் இந்த சம்பவம் எந்த அளவு வேதனை மிக்கதாக இருக்கிறது அதாவது வஃபாத்து கருகில் அன்னாரை என கருதி ஒருவன் முட்டாள்தனத்தினாலும் அறியாமையின் காரணமாகவும் அன்னாரை கத்தியால் கொத்திவிட்ட போது அன்னாருக்கு தமது மரணத்தை பற்றி உறுதியாக தெரிந்துவிட்ட பிறகு அன்னார் படுக்கையில் மிகவும் வேதனையோடு துடிதுடித்துக் கொண்டிருந்தார்கள் மீண்டும் மீண்டும் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹும் அல்லாஹ் அழைய வலாலி அல்லாஹும் அல்லாஹ் அழைய வலாலி இறைவா நீ என்னை இந்த ஆட்சியில் அமர வைத்தாய் ஓர் அமானிதத்தை நீ என்னிடம் ஒப்படைத்தாய் நான் அந்த ஆட்சிக்கான உரிமையை செலுத்தி விட்டேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது இப்போது என்னுடைய மரண தருவாய் அருகில் உள்ளது நான் உலகை விட்டுவிட்டு உன்னிடம் வரவிருக்கிறேன் இறைவா நான் எனது நற்செயல்களுக்கு நட்கொழியாக எந்த ஒரு நல்ல வெகுமதியையும் உன்னிடம் வேண்டவில்லை எந்த ஒரு பரிசுக்கும் ஆசைப்படவில்லை மாறாக என் நிறைவா நான் இந்த விஷயத்தை மட்டும்தான் வேண்டுகிறேன் நீ என் மீது கருணை புரிந்து என்னை மன்னித்து விடுவாயாக இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் என்னிடம் ஏதாவது பிழை ஏற்பட்டிருந்தால் அதை மன்னித்தருள்வாயாக உமர் அலிலான் அவர்கள் எத்தகைய மேன்மை மிக்க மனிதராக இருந்தார்கள் என்றால் அவர்களின் நீதி நியாயத்துக்கு உதாரணம் உலகில் மிக குறைவாகவே தென்படுகிறது ஆனால் வைதா ஹகம்தும் நாசி அன் தகுமு பில் அதில் என்ற கட்டளையின் கீழ் அவர்கள் மரணிக்கும்போது எந்த அளவு அமைதியின்மை மற்றும் நிம்மதியடைந்த நிலையில் மரணிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நாட்டின் நட்பயனுக்காக செய்த அந்த அனைத்து தொண்டுகளும் அவர்கள் மக்களின் மேம்பாட்டுக்காக செய்த அந்த அனைத்து தொண்டுகளும் இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக செய்த அந்த அனைத்து தொண்டுகளும் அவர்களுக்கு முற்றிலும் அற்பமாக தென்படுகின்றன அந்த நாட்டின் அனைத்து முஸ்லீம்களுக்கும் நல்லவையாக தென்பட்ட அந்த அனைத்து தொண்டுகளும் அந்த நாட்டின் மாட்டு சமுதாயத்தாருக்கும் நல்லவையாக தென்பட்ட அந்த அனைத்து தொண்டுகளும் அவர்களின் நாட்டின் தம்மவர்கள் மற்றும் அந்நியர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற நாட்டினருக்கும் நல்லவையாக தென்பட்ட அந்த அனைத்து தொண்டுகளும் அவர்களது சமகாலத்து மக்களுக்கு மட்டும் நல்லவையாக தென்படாமல் மாறாகின்ற ஆயிரத்தி ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட எந்த மக்கள் அவர்களுடைய எஜமான சல்லாஹலி சல்லம் அவர்களை தாக்குவதில் இருந்து தவறோ அந்த மக்கள் உமர்லான வரும்போது சந்தேகமின்றி உமர் தமது அரும்பணிகளில் ஒரு தன்னிகரில்லாத மனிதராக இருந்தார் என்று கூறுகிறார்கள் அந்த அனைத்து தொண்டுகளும் சுயமே உமரின் பார்வையில் முற்றிலும் ஆகிவிடுகின்றன மேலும் அவர் துடிதுடித்தவாறு கூறுகிறார் அல்லாஹு வலாலி அதாவது ஓர் அமானிதம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது நான் அதன் உரிமைகளை நிறைவேற்றியும் உள்ளேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது எனவே நான் உன்னிடம் இந்த அளவு மட்டுமே கேட்டுக்கொள்கிறேன் நீ எனது பிழைகளை மன்னித்தருள்வாயாக என்னை தண்டனையில் இருந்து பாதுகாத்து வைப்பாயாக பிறகு உலகின் மீது பேரொருள் புரிந்தவர் என்ற தமது ஒரு சொற்பொழிவில் ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் கூறுகிறார்கள் இது ஹதரத் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களை பற்றிய சொற்பொழிவாகும் இதில் கூறுகிறார்கள் ஹதரத் உமர் ரிலான் அவர்கள் எத்தகைய மனிதராக இருந்தார் என்றால் அவர்கள் தொடர்பாக கிறிஸ்தவ ஆசிரியர்கள் கூட அவர்கள் உலகில் யாரும் செய்திராத அளவு ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று எழுதுகிறார்கள் அந்த மக்கள் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வல்லம் அவர்களை இயசுகிறார்கள் ஆனால் ஹதரத் உமர்லான் அவர்களை புகழ்கிறார்கள் எந்நேரமும் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களுடன் இருந்த அந்த மனிதர் மரணிக்கும் போது ரசூலுல்லாஹி சல்லாஹா அலி அவர்களின் காலடியில் தமக்கு இடம் கிடைத்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஹதத் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களின் ஏதேனும் ஒரு செயல் மூலம் அன்னார் இறைவனின் தன்னிறைவை பெறுவதற்காக செயலாற்றவில்லை என்பது வெளிப்பட்டிருந்தால் ஹதரத் இலான் அவர்கள் போன்ற மனிதர் அந்த அந்தஸ்தை அடைந்த பிறகு அன்னாருடைய காலடிகளில் இடம் கிடைத்துவிட வேண்டும் என்று ஒருபோதும் ஆசை கொண்டிருக்க மாட்டார்கள் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு அடிமையாக இருந்ததன் காரணமாக அன்னாருடைய தர்பியத்தின் காரணமாக ஹதரத் இலான் அவரிடம் இந்த நீதியான செயல்கள் இருந்தன இந்த இரையச்சம் இருந்தது என்பதை ஹதரத் முஸ்லிமோத் அலிலான் அவர்கள் நிரூபிக்கிறார்கள் ஹதரத் உமர் அலிலான் அவர்களுக்கு ஹதரத் நபிகள் நாயகம் சல்லா அலி சல்லம் அவர்களின் குடும்பத்தாரோடு பற்றுருதியின் வெளிப்பாடு எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக ஹதரத் முஸ்லிமோத் அலிலான் அவர்கள் கூறுகிறார்கள் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லா அலி சல்லம் அவர்களுக்கு பிறகு நீண்ட காலம் வரை ஹதரத் ஆயிஷா ரலிலான் அவர்கள் உயிருடன் இருந்தார்கள் ஹதரத் உமரான் அவர்களின் காலத்தில் ஈரான் வெற்றி கொள்ளப்பட்ட போது அங்கிருந்து மாவு அரைக்கும் ஆற்றுரல்கள் கொண்டு வரப்பட்டன அவற்றில் மாவு மிகவும் மென்மையாக அரைந்தது முதன் முதலில் அந்த ஆற்றுரல் மதினாவில் அமைக்கப்பட்டபோது போது ஹதரத் உமர் அவர்கள் முதலில் அரைக்கப்பட்ட மென்மையான மாவை ஹதரத் ஆயிஷா ரலிலானா அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்புமாறு ஆணையிட்டார்கள் ஆக அன்னாரின் உத்தரவுப்படி அந்த மென்மையான மைதா ஹதரத் ஆயிஷா அலியுல்லா அன்னா அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர்களின் பணிப்பெண் அந்த மாவால் மெல்லிய மிருதுவான சப்பாத்திகளை தயார் செய்தார் இத்தகைய மாவை இதற்கு முன்னர் பார்த்திராத மதினத்து பெண்கள் பெருங்கூட்டமாக வாருங்கள் அந்த மாவு எப்படி இருக்கிறது அதன் மூலம் செய்யப்படும் சப்பாத்தி எப்படி வருகிறது என பார்ப்போம் என்று ஹதரத் ஆய்ஷாலன்ஹா அவர்களின் வீட்டில் ஒன்று கூடிவிட்டார்கள் திண்ணை முழுவதும் பெண்களால் நிறைந்திருந்தது எல்லாரும் அந்த மாவால் சப்பாத்தி தயாராகட்டும் அதை பார்ப்போம் என்று காத்து கொண்டிருந்தார்கள் ஹதரத் முஸ்லிமோத் ரலிலானோர்கள் பெண்களை நோக்கி உரையாற்றிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள் அது ஏதோ வினோதமான வகை மாவாக இருந்திருக்கும் போல என நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் அது வினோதமான மாவு கிடையாது மாறாக நீங்கள் அன்றாடம் உண்ணும் அந்த மாவைக் காட்டிலும் சாதாரண மாவாக அது இருந்தது இன்னும் சொல்வதென்றால் இன்று உங்களில் ஏழைகளிலும் ஏழை பெண் உண்ணும் மாவைக் காட்டிலும் தரம் குறைந்த மாவாகவே அது இருந்தது ஆனால் மதீனாவில் எந்த வகையான மாவுகள் இருந்து வந்தனவோ அவற்றை விட மிகவும் உயர்தரமானதாக அது இருந்தது இருப்பினும் அந்த மாவால் மிருதுவான சப்பாத்திகள் தயாராகின பெண்கள் அதை பார்த்து வியந்து போனார்கள் அவர்கள் ஆர்வ மிகுதியால் தமது விரல்களை அந்த மிருதுவான சப்பாத்திகளில் வைத்து தம்மையும் அறியாமல் ஆஹா எவ்வளவு மென்மையான மிருதுவான சப்பாத்திகள் இதைவிட சிறந்த மாவும் உலகில் இருக்க முடியுமா என்று கூறுவார்கள் சப்பாத்தியோ தயாராகிவிட்டது ஆனால் இங்கு ஹதரத் ஆயிஷா ரலிலான அவர்களுக்கு ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் மீதிருந்த அன்பு நேசத்தை குறித்த மேலும் ஹதரத் நபிகள் நாயகம் சலாலிசல்லாம் அவர்கள் தொடர்பாக ஹதரத் ஐஷா அலிலான அவர்களின் உணர்வுகள் என்னவாக இருந்தன என்பது பற்றிய அதிகாரம் மாறுமாகிறது ஹதரத் ஆயிஷா அலிலான் அவர்கள் மிருதுவான சப்பாத்திகளிலிருந்து ஒரு சிறு சப்பாத்தியின் ஒரு கவலத்தை பெய்த்து வாயில் போட்டார்கள் அங்கு நின்று கொண்டிருந்த அந்த பெண்கள் அனைவரும் அதை சாப்பிடுவதால் ஹதரத் ஆயிஷா அலி அவர்களின் நிலை வினோதமாக இருக்கும் மெல்லிய மிருதுவான சப்பாத்திகள் அவர்கள் ருசித்து சாப்பிடுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் அதன் மூலம் சிறப்பான இன்பத்தை உணர்வார்கள் என்ற அவருடன் அவர்களின் முகத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஹதரத் ஐஷாலனா அவர்களின் வாயில் அந்த கவலம் சென்றதும் யாரோ தொண்டையை அடைத்து விட்டது போன்று அந்த கவலம் அவர்களின் வாயிலேயே இருந்துவிட்டது அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோட ஆரம்பித்தது அம்மையே மாவோ மிகவும் நன்றாக இருக்கிறது சப்பாத்தி எந்த அளவு மென்மையாக இருக்கிறது என்றால் அதற்கு அளவே இல்லை தாங்களுக்கு என்ன ஆகிவிட்டது தங்களால் அதை விழுங்கவே முடியவில்லையே அழுகிறீர்களே இந்த மாவில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று பெண்கள் கேட்டனர் ஹதரத் ஆயிஷா ரலிலானா அவர்கள் கூறினார்கள் மாவில் குறை இல்லை இது மிகவும் மென்மையான மிருதுவான சப்பாத்திதான் தான் போன்ற பொருளை இதற்கு முன்னர் நாங்கள் கண்டதில்லை ஆனால் இந்த மாவில் ஏதோ குறை இருப்பதால் எனது கண்களிலிருந்து கண்ணீர் வழியவில்லை மாறாக எனக்கு அந்த நாட்கள் நினைவுக்கு வந்துவிட்டன ஹதரத் நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் தமது வாழ்நாளின் கடைசி வயதை கடந்து கொண்டிருந்தார்கள் அன்னார் பலவீனமாகிவிட்டிருந்தார்கள் அவர்களால் கடுமையான உணவுகளை உண்ண முடியாமல் இருந்தது ஆனால் அந்த நாட்களில் கூட நாங்கள் கற்களால் கோதுமையை இடித்து அதன் சப்பாத்திகளை தயாரித்து தயாரித்து அன்னாருக்கு கொடுத்து வந்தோம் பிறகு ஹதரத் ஐஷாலனா அவர்கள் கூறுகிறார்கள் எவர்கள் காரணமாக நமக்கு இந்த அருட்கொடைகள் கிடைத்தனவோ அவர்களோ இந்த அருட்கொடைகளை இழந்தவர்களாக சென்றுவிட்டார்கள் ஆனால் அவர்கள் காரணமாக நமக்கு இந்த கண்ணியங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன நாம் அந்த அருட்கொடைகளை பயன்படுத்துகிறோம் இதை கூறிவிட்டு கவலைத்தை விட்டார்கள் பிறகு கூறினார்கள் இந்த மிருதுவான சப்பாத்தியை என் முன்னால் இருந்து கொண்டு சென்று விடுங்கள் எனக்கு ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வல்லம் அவர்களின் காலம் நினைவுக்கு வந்து தொண்டை அடைக்கிறது என்னால் இந்த மிருதுவான சப்பாத்திகளை சாப்பிட முடியாது ஹதரத் இபுன் அப்பாஸ் ரலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹதரத் உமர்இன் அவர்களின் காலத்தில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலி வல்லம் அவர்களின் சஹாபா பெருமக்கள் மதாயினை வெற்றி பெற்றார்கள் மதாயின் கிஸ்ரா பேரரசரின் தலைமையகமாக இருந்தது ஹதரத் உமர் அலியல்லான் அவர்கள் பள்ளியில் தோலாலான விரிப்பை விரிக்குமாறு சஹாபாவுக்கு கட்டளையிட்டார்கள் மேலும் போர் செல்வங்கள் குறித்து கட்டளையிட்டார்கள் அவை அந்த விரிப்பில் கவிழ்க்கப்பட்டன பிறகு ஹதரத் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களின் சஹாபா ஒன்று திரண்டார்கள் முதன் முதலில் அன்னாரிடம் போர் பிற துவங்கியவர்கள் ஹதரத் ஹசன் பின் அலி ரலிலோ ஆவார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நம்பிக்கையாளர்களின் அவர்களே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து எனது உரிமையை எனக்கு வழங்குங்கள் அப்போது ஹதரத் உமர்லான் அவர்கள் அவர்களிடம் கூறினார்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு மற்றும் கண்ணியத்துடன் அவர்களுக்கு ஆயிரம் திரகம் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள் பிறகு ஹதரத் ஹசன் ரலிலான் அவர்கள் சென்று விட்டார்கள் பிறகு ஹதரத் ஹுசைன் பின் அலி ரலிலான் அவர்கள் அன்னாரை நோக்கி சென்றார்கள் மேலும் இவ்வாறு கேட்டுக்கொண்டார்கள் நம்பிக்கையாளர்களின் தலைவர் அவர்களே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து எனது உரிமையை எனக்கு வழங்குங்கள் அப்போது ஹதரத் உமர்லான் அவர்கள் அவர்களிடம் கூறினார்கள் மிக மகிழ்ச்சியோடு மற்றும் கணியத்துடன் அவர்களுக்கு ஆயிரம் திரகம் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள் பிறகு அன்னாரின் மகன் அதாவது ஹதரத் உமர் ரலிலான் அவர்களின் மகன் ஹதரத் அப்துல்லா பின் உமர் ரலீல்லாஹ் அன்னாரை நோக்கி சென்றார்கள் மேலும் இவ்வாறு கேட்டுக்கொண்டார்கள் நம்பிக்கையாளர்களின் தலைவர் அவர்களே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து எனது உரிமை எனக்கு வழங்குங்கள் அப்போது ஹதரத் உமர் அவர்கள் அவர்களிடம் கூறினார்கள் மிக மகிழ்ச்சியோடு மற்றும் கண்ணியத்துடன் அவர்களுக்கு ஐநூறு திரகம் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள் இதைக் கேட்ட அவர்கள் கூறினார்கள் அதாவது ஹதரத் அப்துல்லா பின் உமர் ரலிலான்ஹுமா அவர்கள் பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள் நம்பிக்கையாளர்களின் தலைவர் அவர்களே நான் ஓர் ஆற்றல் மிக்க ஆடவனாவேன் நான் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களுக்கு முன் வாழ் வந்தேன் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலிலான்ஹுமா அப்போது சிறுபிள்ளைகளாக இருந்தார்கள் மதீனாவின் வீதிகளில் சுற்றி சிரிந்து வந்தார்கள் தாங்கள் அவர்கள் இருவருக்கும் ஆயிரம் திரகங்களும் எனக்கு ஐநூறு திரகங்களும் கொடுத்துள்ளீர்களே ஹதரத் உமர்லான் அவர்கள் கூறினார்கள் ஆமாம் சென்று இவர்கள் இருவரின் தந்தையை போன்ற தந்தையினிடம் கொண்டு வா இவர்கள் இருவரின் தாயாரை போன்ற தாயை என்னிடம் கொண்டு வா இவர்கள் இருவரின் தாய்வழி பாட்டனாரை போன்ற சல்லா அலி பாட்டனாரை நிடம் கொண்டு வா இவர்கள் இருவரின் தாய்வழி பாட்டியாரை போன்ற பாட்டியாரினிடம் கொண்டு வா இவர்கள் இருவரின் சாச்சாவை போன்ற சாச்சாவை கொண்டு வா இவர்கள் இருவரின் மாமாவை போன்ற மாமாவை என்னிடம் கொண்டு வா இவர்கள் இருவரின் பெரியம்மாவை போன்ற பெரியம்மாவை என்னிடம் கொண்டு வா நிச்சயமாக உன்னால் இடம் கொண்டு வர முடியாது அபு ஜாஃபர் ரலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹஜரத் உமர் ரலிலான் அவர்கள் மக்களுக்கு உதவித்தொகைகளை நிர்ணயிக்க எண்ணிய போது அன்னாரின் கருத்து அனைவரின் கருத்தை விடவும் சிறந்ததாக இருந்தது மக்கள் தாங்கள் தங்களிடமிருந்து ஆரம்பியுங்கள் என்று கூறினார்கள் அன்னார் கூறினார்கள் இல்லை ஆக அன்னார் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களின் மிக நெருங்கிய உறவர்களிலிருந்து துவங்கினார்கள் அன்னார் முதலில் ஹதரத் அப்பாஸ் ரலிலான் அவர்களுக்கும் பிறகு ஹதரத் அலி ரலிலான் அவர்களுக்கும் பங்கை நிர்ணயித்தார்கள் ஹதரத் ஒமர் பின் ஹத்தாப் ரலிலானவர்கள் ஹதரத் இமாம் ஹசன் மற்றும் இமாம் ஹுசைன் ரலிலான் ஹுமா ஆகிய இருவருக்கும் கண்ணியமளித்து வந்தார்கள் அவர்களை சவாரி செய்ய வைப்பார்கள் அவர்களின் தந்தையாருக்கு வழங்கி வந்தது போன்று அவர்கள் இருவருக்கும் வழங்கி வந்தார்கள் ஒருமுறை யமன் நாட்டிலிருந்து சில ஜோடி ஆடைகள் வந்தன அன்னார் அவற்றை சஹாவாவின் மகன்களுக்கு மத்தியில் விநியோகித்து விட்டார்கள் அவர்கள் இருவருக்கும் அவற்றிலிருந்து எதுவும் கொடுக்கவில்லை மேலும் அவற்றில் அவர்கள் இருவருக்கும் தகுதியான பொருட்கள் எதுவும் இல்லை என்று கூறினார்கள் பிறகு அன்னார் யமன் நாட்டின் துணை அதிகாரிக்கு செய்தி அனுப்பினார்கள் அவர் அவர்கள் இருவருக்கும் பொருத்தமான ஆடைகளை தயாரிக்க வைத்தார் இந்த குறிப்பு இனிவரு காலங்களிலும் தொடரும் இன்ஷா அல்லா இப்போது நான் சில மருகங்களை பற்றி கூற விரும்புகிறேன் தொழுகைக்கு பிறகு ஜனாதா தொழுகையும் தொட வைப்பேன் இவர்களில் முதலாவது குறிப்பு நாசர் பைத்துல்மாலாக இருந்த தர்வேஷ் மருஹும் குஜராத்தை சேர்ந்த ஃபைஸ் அஹமத் சாஹிப் அவர்களுடைய துணைவியாரான சுஹேலா மஹபூப் சாஹிபா அவர்களுடையது சுஹேலா சாஹிபா அவர்கள் தொண்ணூறு வயதில் விட்டார்கள் இந்நாளில் இல்லாஹி வைன்னா இளேஹராஜுவின் அல்லாஹ் நருளினால் மூசியாவாக இருந்தார்கள் இவர்கள் பீகாரை சேர்ந்த ஒரு கல்வி கற்ற குடும்பத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் இவர்களுடைய தந்தையார் அகமதியாகவில்லை ஆனால் தாயார் தம்முடைய தந்தையுடைய பையத்திற்கு பிறகு தாமே நூல்களை வாசித்து அமர்த்தி நினைந்தார்கள் மூன்று நான்கு வருடங்கள் வரை இவர்களுடைய கணவர் பாராமுகமாக இருந்ததன் காரணமாக மிகவும் கஷ்டத்திற்காலானார்கள் ஆனால் அகமதியத்தில் உறுதியாக நிலைநின்றார்கள் இவர்களுடைய கணவர் பிற்காலத்தில் அகமதியாகவில்லை ஆனால் எதிர்ப்பை விட்டுவிட்டார் இவர்களுடைய மகள்களுக்கு அகமதிகளுடைய வீட்டில் திருமணம் செய்து வைத்தார் இவ்வாறு சுஹேலா சாஹிபா அவர்களுடைய திருமணமும் அகமதிகள் வீட்டிலே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மர்ஹுமா அவர்களுடைய தாயார் தம்முடைய மகள் சுஹேலா மஹபூப் அவர்களோடு முதல் முறை காதியானுக்கு வந்தார்கள் சொஹேலா மஹபூப் சாஹிபா அவர்கள் கூறுகின்றார்கள் இவர்களுக்கு காதியான் மிகவும் பிடித்துவிட்டது மேலும் இவ்வாறாவது காதியானில் குடியமர்ந்து விட வேண்டும் என்று மிக அதிகமாக துவாக்கல் செய்தார்கள் இவ்வாறு இருப்பினும் இவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள் அப்பொழுது நாசர் ஹெத்மத்தை தர்வேஷனாக இருந்த ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவர்களுடைய வஃஃக்கான கடிதத்திற்கு இவ்வாறு பதிலளித்தார்கள் எனக்கு தங்களுடைய வக்ஃப் தொடர்பாக தெரிய வந்துள்ளது தாங்கள் எடுத்து வைத்துள்ள இந்த அடி மிகவும் மதிக்கத்தக்கதாகும் வக்ஃபின் கீழ் தங்களுடைய தலையாய பொறுப்பு என்னவென்றால் மார்க்க ஞானங்களை கற்க வேண்டும் மேலும் தங்களுடைய செயல்களை இஸ்லாம் மற்றும் அகமதியத்திற்கு ஏற்பதா ஆக்க வேண்டும் இவ்வாறு சிறந்த முன்மாதிரியாக திகழ வேண்டும் இவ்வாறு இருப்பினும் இவர்கள் ஒஃப் செய்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் மர்ஹுமா அவர்களுடைய திருமணம் தர்வேஷ் சௌத்ரி அப்துல்லா சாஹிப் அவர்களோடு நடைபெற்றது அவர்கள் மூலமாக ஒரு மகள் பிறந்தார் ஆனால் சில காலங்களுக்கு பிறகு பிரிவினை ஏற்பட்டுவிட்டது அதற்கு பிறகு இவர்களுடைய இரண்டாவது திருமணம் குஜராத்தைச் சேர்ந்த தர்வேஷ் சௌத்ரி ஃபைஸ் அகமது சாஹிப் அவர்களோடு நடைபெற்றது அவர்கள் மூலமாக ஒரு மகன் பிறந்தார் ஆனால் அவர் சிறு வயதிலேயே வபாத்தாகிவிட்டார் மர்ஹூமா அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும் வரை ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் வரை காதியானில் உள்ள நுசரத் ஹை ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்கள் அடுத்த குறிப்பு இயக்கத்தின் முரபி ராஜா ஹுர்ஷீத் அஹமத் முனீர் சாஹிப் அவர்களுடையது அவர்கள் இன்றைய நாட்களில் ஆஸ்திரேலியாவில் இருந்தார்கள் அங்கேயே ஒஃபாத்தாகிவிட்டார்கள் இந்நாள் இல்லாஹி வைநாளுஹராஜீவன் மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள் இவர்களுக்கு நீண்ட காலம் வரை பாகிஸ்தானிலும் பாகிஸ்தானில் உள்ள காஷ்மீரின் பகுதிகளிலும் இயக்கத்தின் முறையாக தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது இயக்கத்தின் ஒரு வீரமான முறபியாக இருந்தார்கள் பாகிஸ்தானில் உள்ள காஷ்மீர் பகுதியில் இவர்களுக்கு தொண்டாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்த போது அப்பொழுது இவர்கள் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கின் அமளி நிறைந்த காலகட்டத்தில் இவர்கள் மிகவும் வீரமான முறையில் எதிர்ப்புகளை எதிர்கொண்டார்கள் ஹதரத் மூன்றாவது ஹலிஃபத்துல் மசி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு கூட்டத்தில் இவர்கள் தொடர்பாக இவ்வாறு கூறினார்கள் அங்கு நம்முடைய ஒரு வீரமான முரபி இருக்கின்றார்கள் வீரமான முரபி என்ற பட்டத்தை வழங்கினார்கள் மதிப்பிற்குரிய ராஜா ஹுர்ஷித் அகமது சாஹிப் அவர்கள் ராவல்பிண்டியில் தம்முடைய ஒரு வீட்டை ஜமாத்திற்கு நன்கொடையாக வழங்கிவிட்டார்கள் அதில் நான்காவது கலிபத்துல் மசி ரஹமல்லா அவர்களுடைய காலத்தில் அன்னார் இந்த நன்கொடை ஏற்றுக்கொண்டார்கள் ராஜா சாஹிப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அகமத் நகர் சென்று விட்டார்கள் இங்கு அஹமதியாவில் அவர்கள் கல்வி கற்று வந்தார்கள் தம்முடைய செல்வங்களை பூர்த்தி செய்வதற்காக ஒரு சிறிய அறையில் இவர்கள் ஒரு கடையை திறந்து வைத்திருந்தார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஃபுர்கான் பட்டாலினிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மொலிஃபாசல் தேர்வை தேர்ச்சி பெற்றார்கள் அதற்கு பிறகு ஜாமியாவின் ஷாஹிதின் முதல் வகுப்பில் இவர்கள் தேர்வு தேர்ச்சி பெற்றார்கள் அதற்குப் பிறகு இயக்கத்தின் முரபி என்ற வகையில் பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளிலும் காஷ்மீரிலும் இவர்கள் ஜமாத்திற்காக தொண்டாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இவர்களுடைய வீட்டின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது ஆனால் இவர்கள் மிகவும் துணிச்சலான முறையில் அதை எதிர்கொண்டார்கள் மக்கள் கூட்டம் கற்களை வீசியதன் காரணமாக இவர்கள் காயமுற்றார்கள் ஆனால் எவ்வாறு இருப்பினும் வீட்டு மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தார்கள் எவ்வாறு இருப்பினும் மக்களுக்கு எப்பொழுதும் உறுதியாக நிற்குமாறு இவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள் மேலும் இறை ஜமாத்துகளோடு இதுபோன்ற சோதனைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்று கூறி வந்தார்கள் மேலும் இந்த நிலைகளிலும் கூட மிகவும் துணிச்சலான முறையில் ஜமாத்துகளுக்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வந்தார்கள் மேலும் மக்களுடைய வீடுகளுக்கு சென்று வந்தார்கள் பலமுறை முறை இவ்வாறு நிகழ்ந்துள்ளது இவர்கள் சுற்றுப்பயணங்களுக்கு இடையில் எங்கு ஜமாத்தாரை சந்திப்பதற்காக செல்வார்களோ அங்கு மக்கள் இவர்களை அடித்து விடுவார்கள் ஆனால் ஒருபோதும் இவர்கள் முறையிட்டதில்லை இவர்களுக்கு நான்கு மகன்களும் நான்கு மகள்களும் இருக்கின்றார்கள் இன்றைய காலத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்தார்கள் அங்கேயே ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் அடுத்த குறிப்பு ஜமீர் அஹமத் நதீம் சாஹிப் அவர்களுடையது இவர்கள் ஐம்பத்து நான்கு வயதில் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் இன்னால் இல்லாஹி வைனா இலேஹராஜீவூன் இவர்களுக்கு கேன்சர் இருந்தது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட இஸ்லாம் அவர்களின் சஹாபியான இவர்களுடைய கொள்ளு ரஹீம் பக்ஷ் சாஹிப் அவர்கள் மூலமாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் இவர்களுடைய குடும்பத்தில் அகமதி வந்தது இவர்களுடைய கொள்ளு பாட்டனார் இமாம் மஹதி வந்துவிட்டார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஷிகார்பூர் மாச்சியா என்ற கிராமத்தில் இருந்து வந்தார்கள் அங்கிருந்து காதியானுடைய ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்று விட்டார்கள் பையத்தும் செய்து விட்டார்கள் மேலும் தன்னுடைய ஒரு அன்பரான மெஹர்தீன் சாஹிப் அவர்களுக்கும் எடுத்து கூறினார்கள் அவர்களும் சென்று பயம் செய்து விட்டார்கள் பிறகு இவர்களுடைய தப்லீகின் மூலமாக ஏறத்தாழ அனைத்து கிராமமும் அகமதியாகிவிட்டது பிறகு இவர்களின் தப்லீகின் மூலமாக கிட்டத்தட்ட கிராமம் முழுவதும் அகமதியாகிவிட்டது ஜமீர் சாஹிப் அவர்கள் ஜாமியாவில் தேர்ச்சி பெற்ற பிறகு உள்ளூர் இஸ்லா ஹர்ஷாதின் கீழ் சில காலம் செயல்களத்தில் பணியாற்றி வந்தார்கள் பிறகு மன்சூபா பந்தி கமிட்டியில் இவர்கள் பணி நியமிக்கப்பட்டார்கள் பிறகு நசாரத் இஸ்லாஹிர்ஷாத் மர்கசியாவின் கீழ் தொண்டாற்றி வந்தார்கள் இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து வஃபாத் வரை இவர்கள் வரவேற்பு துறையில் நாசர் வசியத்தாக பணியாற்றி வந்தார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு மகனையும் ஒரு மகளையும் வழங்கி இருக்கின்றார்கள் இவர்களுடைய மகனும் இயக்கத்தின் முறவையாக இருக்கின்றார்கள் இவர்கள் மக்களோடு நல்ல முறையில் தொடர்புகளை ஏற்படுத்தி வந்தார்கள் இவர்கள் ஒரு நல்ல பேஸ்கெட்பால் பிளேயராக இருந்தார்கள் இதன் காரணமாக தொடர்புகள் ஏற்பட்டு வந்தன மேலும் அந்த தொடர்புகளை ஜமாத்துக்கு சாதகமாக இவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் அதிலிருந்து பலனடைந்து வந்தார்கள் தாஜு தொழக்கூடியவர்களாகவும் அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குள் கொண்ட மனிதராகவும் இருந்தார்கள் கஷ்ட நேரத்தில் உடனடியாக இரண்டு ரக்கத் நஃபில் தொழுவதும் காலத்தில் ஹலீஃபா அவர்களுக்கு கடிதம் எழுதி விடுவதும் இவர்களுடைய வழக்கமாக இருந்தது அல்லாஹ் நருனால் இவர்களுடைய துவாக்கள் மற்றும் நஃபில்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வந்தான் அடுத்த குறிப்பு தன்சானியாவைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய ஈசா மோகி தல்மியா சாஹிப் அவர்களுடையது இவர்கள் கடந்த நாட்கள் விஃப்தாகி விட்டார்கள் இந்நாள் இல்லாஹி வைநாயில் ஹிராஜியூன் இவர்கள் கிறித்தவ குடும்பத்தில் பிறந்தார்கள் இவர்களுக்கு பத்தொம்பது வயது இருக்கும் பொழுது சுற்றுச்சூழலின் காரணமாக இவர்களுக்கு மார்க்க உரையாடலில் அதிக ஆர்வம் ஏற்பட்டது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நட்பாக்கியம் கிடைத்தது சில ஆண்டுகளுக்கு பிறகு ஜமாத்துடைய கொள்கையை பற்றி அறிமுகம் ஏற்பட்டது இவர்கள் ஆய்வு செய்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பைய செய்து அகமதியா ஜமாத் இணைந்து விட்டார்கள் பையத்துக்கு பிறகு மர்ஹூம் அவர்களுக்குள் ஒரு தூய மாற்றம் உருவானது அவர்களுடைய உறவினர்களுக்கும் அது தெளிவாக தெரிந்தது இவர்களுடைய தூய மாற்றத்தை பார்த்து இவர்களுடைய துணைவியாரும் பய செய்து விட்டார்கள் பையத்துக்கு பிறகு மர்ஹூம் அவர்கள் தம்முடைய மார்க் அறிவை அதிகரித்துக் கொள்வதற்கு மிக கடினமாக உழைத்து வந்தார்கள் தம்முடைய பணிகளுக்கிடையிலும் கூட இஸ்லாம் அகமதியத்திற்கு தப்லீக் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இவர்கள் கைநழுவ விட்டதில்லை சந்தா கொடுப்பதை எப்பொழுதும் முன்னணியில் இருந்து வந்தார்கள் மேலும் ஈரை வழியில் ஏதாவது கொடுப்பதன் மூலமாக வியாபாரத்திலும் செல்வத்திலும் பறக்கத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை பல முறை வெளிப்படுத்தி வந்தார்கள் இவர்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள் மிக அதிகமான முறையில் மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்களாகவும் நல்ல ஒழுக்கமுடையவராகவும் பணிவுள்ள மனிதராகவும் இருந்தார்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் ஜமாத்துடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அதிகமான முறையில் கண்ணியம் அளித்து வந்தார்கள் மருக மூசியாக இருந்தார்கள் பின்விட்டு சென்றவர்களில் இரண்டு மனைவி யாரும் பத்து பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் தன்சானியாவின் அமீர் மிஷனரி இன்சார்ஜ் எழுதுகிறார்கள் மர்ஹூம் அவர்களை தாருல் இஸ்லாமின் மண்டல தலைவராக நியமிக்கப்பட்டது இவர்களுடைய இயல்பில் எளிமை வெளிப்படையாக இருந்தது அதன் காரணமாக மக்களின் உள்ளத்தில் குடிகொண்டு வந்தார்கள் மௌனமான முறையில் தொண்டாற்றக்கூடிய சான்றோராக இருந்தார்கள் பிறகு இவர்கள் தன்சானியாவின் துணை அமீராகவும் நியமிக்கப்பட்டார்கள் அந்த பணியில் அவர்கள் மிகவும் உயர்வான வகையில் தொண்டுகளை ஆற்றி வந்தார்கள் மிக அதிகமாக ஆலோசனை கூறக்கூடிய சான்றோராக இருந்தார்கள் எப்பொழுதும் ஜமாத் அமைப்புக்கு கண்ணியமளிக்கக்கூடியவராகவும் அதை கண்ணியத்தோடு பார்க்கக்கூடியவராகவும் இருந்தார்கள் அகமதிகள் தங்களுக்குள் நல்ல முறையில் பழக வேண்டும் என்றும் ஹிலாஃபத்தை அஹமதியாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்றும் எப்பொழுதும் வலியுறுத்தி வந்தார்கள் ஜமாத்துடைய ஊழியர்களின் சொந்த தேவைகளை எப்பொழுதும் கருத்தில் கொண்டு வந்தார்கள் எல்லா சாத்தியமான ஒத்துழைப்புக்கும் முயற்சி செய்து வந்தார்கள் இன்னும் சொல்வதென்றால் ஊழியர்கள் பேருந்தில் செல்வதன் காரணமாக அவர்களுடைய நேரம் வீணாகிவிடுகிறது என்பதனால் தாம் அலுவலகத்திற்கு பணிக்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது தம்முடைய வாகனத்தில் ஊழியர்களை அமர்த்தி கொண்டு செல்வார்கள் தம்முடைய வீட்டில் தொழுகை சென்றராக ஒரு அறையை இவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் அங்கு தொழுகை நடைபெற்று வந்தது மேலும் மூசிமார்கள் தங்களுடைய ஹிஸ்ஸா ஜாய்தாதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறப்பட்ட போது இவர்கள் எல்லோருக்கும் முதலாவதாக தம்முடைய இரண்டு விலை உயர்ந்த சொத்துக்களை சொத்து மதிப்பீடு செய்து ஹிஸ்ஸா ஜாய்தா செலுத்திவிட்டார்கள் அடுத்த குறிப்பு நசாமத் தாமீராத் காதியானின் சூப்பர்வைசர் மதிப்பிற்குரிய ஷேக் முபஷிர் அஹமத் சாஹிப் அவர்களுடையது இவர்கள் இந்தியாவின் மாநிலமான ஒடிசாவின் கேரங் ஜமாத்தைச் சேர்ந்த ஷேக் அசலார் அஹமத் சாஹிப் அவருடைய மகனாவார்கள் இவர்களும் கடந்த நாட்களில் கொரோனா காரணமாக ஒஃபாத்தாகிவிட்டார்கள் இவர்களுக்கு முப்பத்தி மூன்று வயது இருந்தது இன்னால் இல்லா இவை இன்ன அழகிராஜூன் மர்ஹூம் பிறப்பால் அகமதியாக இருந்தார்கள் இவர்களுடைய குடும்பம் மிக பழைய அகமதி குடும்பமாக இருந்தது மிகவும் நல்லொழுக்கமுடைய தொழுகையாளியாகவும் எப்பொழுதும் ஜமா தொண்டுக்காக தயாராக இருக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள் சிறுபருவத்திலிருந்தே பள்ளியோடு ஒரு குறிப்பான தொடர்பு இருந்தது எட்டு ஆண்டுகள் வரை மர்ஹூம் நசாமத் தாமீரா காதியானில் மிகவும் முகமலர்ச்சியோடு சூப்பர்வைசராக தொண்டாற்றி வந்தார்கள் மிகவும் கவனமான முறையில் பணியாற்றி வந்தார்கள் மிகவும் ஆழமான முறையில் சென்று தம்முடைய பணிகளை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி பெற்றோர்களும் இரண்டு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கின்றார்கள் அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய சைஃப் அலி ஷாஹித் சாஹிப் அவர்களுடையது இவர்கள் சிட்னியில் லஃபாத் ஆகிவிட்டார்கள் இன்னால் இல்லா இவை இன்னாலே ராஜீவன் அல்லா நொருளினால் மூசியாக இருந்தார்கள் இவர்களுடைய தாய்வழி உறவில் சஹாபிகள் இருந்தார்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்களுடைய சஹாபிகளான சௌத்ரி முகமது அலி சாஹிப் ரலிலான்ஹூ மற்றும் சௌத்ரி காமேஹான் சாஹிப் ரலிலான்ஹூ அவர்களுடைய கொள்ளு மகான்வழிப்பெறராகவும் இருந்தார்கள் இவர்களுடைய சகோதரர் ஹைதர் அலி ஜஃபர் சாஹிப் அவர்கள் ஜெர்மனியில் இயக்கத்தின் உபலிகாக இருக்கின்றார்கள் மேலும் இன்றைய நாட்களில் துணை அமீராகவும் இருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இவர்கள் மெட்ரிக் பாஸ் ஆன பிறகு ஹைதராபாத்தில் வேலை செய்தார்கள் அதற்கு பிறகு தம்முடைய இரண்டு சகோதரர்களுடைய கல்வி செலவையும் இவர்களே ஏற்றார்கள் மேலும் முழு செலவையும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் பெற்றோருக்கு அளவற்ற முறையில் தொண்டாற்றி வந்தார்கள் மிக அதிகமான முறையில் மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்களாகவும் நல்ல முறையில் மென்மையாக பேசக்கூடியவர்களாகவும் எளிமையான தன்னடக்கமுடைய மனிதராகவும் இருந்தார்கள் மேலும் குழந்தைகளோடு பாசம் காட்டக்கூடியவராகவும் இளைஞர்களோடு அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார்கள் ஜமாத் அமைப்பு மற்றும் ஹிலாஃபத்தோடு அளவற்ற அன்பு மற்றும் கட்டுப்படுதலுக்கான தொடர்பு இருந்தது எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஹிலாஃபத்தோடு அன்பு மற்றும் கட்டுப்படுத்தலுக்கான பாடத்தை வழங்கி வந்தார்கள் ஜமாத்துடைய பொறுப்பாளர்களுக்கு எப்பொழுதும் கனி வழங்கி வந்தார்கள் எந்த ஒரு பொறுப்பாளருக்கு எதிராகவும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதை இவர்கள் ஒருபோதும் கொள்ளவில்லை மிக அதிகமாக துவா செய்யக்கூடிய மனிதராக இருந்தார்கள் தாஜ் தொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் தொழுகைகளை சரிவர தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் பாகிஸ்தானில் இவர்கள் இருந்தபோது செக்ரட்டரி மாலாகவும் செக்ரட்டரி வக்ஃபஜதீதாகவும் தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு பெற்றார்கள் பிறகு மீர்பூர் ஹாஸில் ஹதராத் நான்காவது ஹலிஃபத் மசீர் ரஹமுல்லா அவர்கள் இவர்களை சதர்ஜமாத்தாக நியமித்தார்கள் அங்கு அமாரத் உருவாகும் வரை இவர்களை சதர்ஜமாத்தாக இருந்தார்கள் டாக்டர் அப்துல் மன்னான் சித்திகி சாஹிப் அவர்களுடைய சாதத்திற்கு பிறகு உள்ளூர் அமீராகவும் மாவட்ட அமீராகவும் தொண்டாற்றுவதற்கும் இவர்களுக்கு நல்வாய்ப்பு கிடைக்க பெற்றது ஆஸ்திரேலியா சென்ற பிறகு அங்கு மீர்பூர் ஹாஸில் மாவட்ட அமீராக இவர்கள் பணியாற்றினார்கள் அமைப்புகளிலும் இவர்களுக்கு அதிகமாக தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இதே போன்று ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவின் கசா போர்டுடைய உறுப்பினராக இருந்தார்கள் அன்சார்லாவுடைய நாயப் சதர் அவ்வளாக இருந்தார்கள் இதே போன்று ஜமாத்தில் இரண்டாயிரத்தி இருந்து செக்ரட்டரி இவர்கள் பணியாற்றி வந்தார்கள் இவர்களுடைய வாழ்நாளிலேயே இவர்களின் இரண்டு மகன்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் மிகவும் பொறுமையோடு அந்த பெருந்துயரத்தை அவர்கள் கொண்டார்கள் இவ்வாறு இருப்பினும் பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி நான்கு மகன்கள் இருக்கின்றார்கள் அடுத்த குறிப்பு ரஷீத் அகமத் ஹயாத் சாஹிப் அவர்களுடைய மகன் மதிப்பிற்குரிய மசூத் அகமத் ஹயாத் சாஹிப் அவர்களுடையது இவர்கள் எண்பது வயதில் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் இந்நாளில் இல்லாஹி வராஜோன் இவர்களுடைய குடும்பத்தில் சௌத்ரி பீர் பக்ஷ் சாஹிப் ரலிலான்ஹு அவர்களின் மகனான இவர்களுடைய பாட்டனார் ஹதரத் பாபு உமர் ஹயாத் சாஹிப் அவர்கள் மூலமாக அகமதி தோந்தது உமர் ஹயாத் ரலிலான் அவர்கள் பதினான்கு வயதில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் பய செய்து அகமதியா இயக்கத்தில் இணைந்தார்கள் முதலில் இராணுவத்தில் பணியாற்றி வந்தார்கள் பிறகு கென்யா சென்று விட்டார்கள் மசூத் ஹயாத் சாஹிப் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கென்யாவிலிருந்து யூகே வந்துவிட்டார்கள் பிறகு நிரந்தரமாக இங்கேயே யூகேவிலே இருந்து விட்டார்கள் மிகவும் மெல்லிய இயல்புடைய மனிதராகவும் தொழுகை மற்றும் நோன்பை முறையாக பேணக்கூடியவராகவும் நல்லொழுக்கமுடைய மனிதராகவும் மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவராகவும் விருந்தோம்பல் செய்யக்கூடியவராகவும் பரிவுள்ள மனிதராகவும் இருந்தார்கள் இரண்டு முறை ஹஜ் செய்திருக்கின்றார்கள் ஹசரத் நான்காவது ஹலிஃபத்துல் மசி ரஹ்மூல்லா அவர்கள் பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டபோது இவர்கள் வாகனம் ஓட்டுதல் மற்றும் பாதுகாப்பு பணிகளிலும் தொண்டாட்டியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பைத்துல் அஹத் பள்ளிவாயில் வாங்கப்பட்டபோது வாங்கப்பட்ட போது அதில் எல்லோரையும் விட அதிகமான பங்கு மர்ஹூமார்களும் அவர்களுடைய துணைவியாரான மர்ஹூமா தாஹிரா ஹயாத் சாஹிபா அவர்களும் அளித்திருக்கின்றார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் குறிப்பான முறையில் அறுபுரிந்துள்ளான் இவர்களுடைய செல்வத்தின் பெரும் பங்குதியை அல்லாஹின் வழியில் செலவு செய்திருக்கின்றார்கள் மேலும் லண்டனுடைய ஜமாத்தான ரெட் பிரிட்ஜ் ஈஸ்ட் தனியாக பிரிந்தபோது அந்த ஜமாத்திற்கு தனக்கென்று ஒரு பள்ளி இருந்திருக்கவில்லை அது இவர்களுக்கு தெரிய வந்தபோது தம்முடைய வீட்டின் ஒரு பகுதியை ஜமாத்துக்காக அர்ப்பணித்து விட்டார்கள் அங்கு மூன்று ஆண்டுகள் வரை ஜமா சென்டர் நிறுவப்பட்டது மேலும் ஜமாத்தின் பல்வேறு பணிகளும் அங்கு நடைபெற்று வந்தது இவர்களுடைய இரண்டு மகன்கள் இருக்கின்றார்கள் இரண்டாவது துணைவியார் முதல் துணைவியார் விட்டார்கள் இரண்டாவது துணைவியாரும் இரண்டு மகன்களும் இருக்கின்றார்கள் அல்லாஹ் இந்த அனைத்து மர்ஹூம்களோடும் மஹ்பரத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக இவர்களுடைய சந்ததிகளையும் அகமதியத்தோடு இணைத்து வைப்பானாக இவர்களுடைய துவாக்களை இந்த சான்றோர்களுடைய துவாக்களை இவர்களின் சந்ததிகளின் ஹக்கில் ஏற்றுக்கொள்வானாக தொழுகைக்கு பிறகு நான் கூறியது போன்று ஜனாசா தொலை வைப்பேன் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يعمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم ودوه يستجب لكم ولذكر الله أكبر